Hi viewers, welcome to Healthy Cooking Channel. Video kulla poradhukku munadi idu varaikkum Healthy Cooking Channel subscribe panadhavanga marakama subscribe panikonga pagathula irukkura bell icon click panikonga. Hi friends, iniki nama channel la paarai meen kulambu eppadi seiyalanu paakalam. Idli dosa adhu mattum illa soodana saadathukodiye vechi serve pannu appadina super ah irukum. Vaanga eppadi seiyalanu paakalam. First or kadaiyila 2 la irundhu 3 tablespoon alavukku thengai enna enna soodanadum நம்ம தாளிப்புக்கு சேக்கற வடகம் சேர்த்திருக்கேன். வடகத்தை சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். வடகம் இல்ல அப்படினா 1/2 டீஸ்பூன் வெந்தயம், சீரகம், கடுகு சேர்த்துக்கலாம். அடுத்ததா ஒரு 5-6 பல் பூண்டு தட்டி எடுத்துக்கேன். பூண்டையும் அதல சேர்த்துக்கலாம். அடுத்ததா கருவேப்பிலை. இது எல்லாமே சேர்த்து எண்ணெயில நல்லா பொரிய விட்டுக்கலாம். அப்பதான் நமக்கு அந்த மீன் குழம்பு ஃபுல்லா அந்த फ्लेவர் நல்லா இருக்கும். அடுத்ததா சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் 2 கைப்பிடி அளவு எடுத்துட்டு மிக்ஸர் ஜார்ல போட்டுட்டு 1/2 அரைச்சு நான் சேர்த்திருக்கேன். வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு அடுத்துதா தக்காளி ஒரே ஒரு தக்காளி மட்டும் நான் சேர்த்துக்கறேன் தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதக்கி விட்டுறலாம் இந்த மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் தாளிப்புல இருந்து நம்ம தண்ணி ஊத்துற வரைக்குமே ஸ்டவ் சிம்ல வச்சிட்டு ஒண்ணொண்ணையுமே எண்ணெயில நல்லா வதக்கிட்டே இருந்தோம் அப்படினா அந்த மீன் குழம்பு ஃபுல்லுமே फ्लेவர் நல்லா இருக்கும் நமக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ பாருங்க தக்காளி நல்லா வதங்கி வந்திருச்சு தக்காளி வதங்கனதுக்கு அப்புறமா நம்ம இந்த பேஸ்ட் அதல சேர்க்க போறோம் தேங்காய் அடுத்துதா 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் தேங்காய் பாத்தீங்கன்னா அரை மூடி தேங்காயில 1/2 பங்கு மட்டும் அதாவது ஒரு 5 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எடுத்துக்கேன் நம்ம கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சீரகம் அந்த அரைச்ச விழுது இதல சேர்த்துட்டு நல்லா அதையும் நல்லா வதக்கிக்கணும் எண்ணெயில பாருங்க தேங்காயோட கலர் நல்லா செஞ்சாய் நல்லா குக்க ஆயி வந்திருக்கு இந்த செஜல நம்ம மசாலா பொடி எல்லாம் சேர்த்துக்கலாம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் அடுத்துதா மல்லி தூள் 2 டீஸ்பூன் காரத்திற்கு ஏற்ப தனி மிளகாய் தூள் இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா இதையும் நல்ல எண்ணெயில பிரட்டிக்கலாம் பாருங்க மசாலா எல்லாமே நல்லா வதங்கி அதோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி ஒண்ணே ஒன்னு சேர்த்திருக்கோம் அதனால புளி வந்து பெரிய நெல்லிக்காய் சைஸ் சேர்த்துக்கலாம் புளி தண்ணி நான் ஃபர்ஸ்ட் புளி தண்ணி மட்டும் விட்டுட்டு அந்த பேஸ்ட்ல நல்லா mix பண்ணி விடுறேன் அதுக்கு அடுத்து தான் நமக்கு எவ்வளவு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நம்ம கிரேவியோட கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜ்ல உப்பு காரம் எல்லாமே நம்ம செக் பண்ணிட்டு நல்லா கொதிக்க விடணும் எண்ணெய் இந்த மாதிரி பிரிஞ்சு வர ஸ்டேஜ் வரைக்கும் கொதிக்க விட்டுக்கணும் இந்த மாதிரி கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க கூடிய பாறை மீன் துண்டுகளை அதல சேர்த்துக்கலாம் மீன் சேக்கும் போது ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க இப்போ எல்லா பீசஸும் சேர்த்துட்டு நல்லா அத குழம்புல முழுகுற அளவுக்கு நல்லா கரண்டி வச்சு அழுத்தி விட்டுறணும் அதுக்கப்புறமா 5 ல இருந்து 7 நிமிஷம் வரைக்கும் குக்க ஆனாலே போதும் மீன் வந்து குக்க ஆயிடும் பாருங்க சூப்பரா குக்க ஆயி வந்திருக்கு அவ்ளோதான் फ्रेंड्स சுவையான பாறை மீன் குழம்பு எப்படி செய்யலாம் இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு பார்த்தோம் இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காம ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்